மனுஷன் அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி அங்கே இறங்கி டெசர்ட்டில் கிட்டத்தட்ட என்னைய அந்த மனுஷன் நடிப்பில் தான் அசுரனாங்க டப்பிங்களா மல்டி டேலண்டடா வந்து வர வந்து இருக்கீங்க சார் சவுண்ட் இன்ஜினியர் கார்த்திக் சார் முன்னாடி என் கார்த்திக் சார் கேள்வி நம்ம அடுத்து ஏதாவது நாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன் நம்ம வந்து ஹாலிவுட் படத்தை மட்டும் போய் தியேட்டர்ல உட்காந்து பாக்குறப்போ நம்ம அவ்வளவு ஃபீல் பண்றோம்னா நம்ம பிருத்திவிராஜ் சார் வந்து ஆக்டிங்ல மிரட்டிட்டாரு அந்த ஒரு விஷயம் இருந்தது டப்பிங்லயும் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கெடல் இருந்திருக்கும் நீங்க சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் என்னப்பா இப்படி பண்ணிட்டாரே லைக் அந்த ஒரு மொமெண்ட் ஏதாவது இருந்ததா டப்பிங்ல நான் தான் சொல்றேன் இவரோட ஒர்க் பண்றது அஞ்சாவது படம் ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு தெரியும் அவர் எப்படின்னு இது அப்ப வந்து தமிழ் மட்டும் தான் பேசினாங்க இது வந்து தெலுங்கு பேசுகிறேன்ற தெலுங்கு நான் இவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் போலீஸ் போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்கு பேசிடுவார் தெரியும் ஹிந்தி பேசிடுவார் ஏன்னா ஹிந்தியில் நடிச்சிருக்காரு எப்படி கன்னடத்தில் சிக்குவார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கன்னடா டப்பிங் போகிறப்ப ஒரு பதட்டத்தோடு வருவார் அப்படின்ற அவர் எப்பவும் போல கூட வந்துட்டு பாலா ரெடியா ரெடி சார் டைலாக் இருக்கும் ஓகே ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லுவார் அந்த கன்னடா டீச் பண்ணுற ஒருத்தர் இருப்பார் அஸ் என் டீமில் இருக்கவங்க அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக ஓகே பாப்பார் ரெடி அவ்வளோதான் ஒரே டெக் தான் எனக்கு புரியல அந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஃபீல் பண்ணி வச்சுருப்பார் ஒரு டெக் தான் அதாவது அந்த லாங்குவேஜ் ஸ்கில் உள்ள ஆளாலே பேச முடியாது நீங்கள் லாஸ்ட் டேலாக்கு அந்த ஆடுஜீவத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஏர்போர்ட்லேருந்து வரவங்களுக்கு துபாய் ஃபாரின் போயிட்டு வரவங்களுக்கு டேப் ரெக்கார்டோ டிவியோ இந்த மாதிரி நிறைய பொருள் கொண்டு வரோன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க பட் நான் வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு கொடுக்க போகிறது என் ஒய்ஃப்க்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைக்கும் மிஞ்சிருக்கு ஆயுஸ் மட்டும்தான் லென்த்து டயலாக் அது நம்ப மாட்டீங்க கன்னடா டயலாக் சொல்கிறவருக்கு ரோல் ஆகுது அது என்னங்க உங்கள் லாங்குவேஜ் உங்களுக்கே ரோல் ஆகுது பாலா அப்படின்னாரு இல்லை சார் ஸ்கிரிப்டில் இருக்குது பாலா இது சொன்னால் ஓகேவா நான் ஓகே சார் நம்ப மாட்டேங்க ஒரே டேக்கு எனக்கு ஷாக்காகி உட்காந்துருக்கேன் என்னைய அந்த மனுஷன் நடிப்பில் தான் அசுரனாங்க டப்பிங்கில் எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ அப்போ தான் அந்த சவுண்ட் இன்ஜினியர் கேட்டேன் டப்பிங்கில் சவுத் இண்டியன் ஆக்டரில் கார்த்திக் சார் முன்னாடி எனக்கு கார்த்திக் சார் கேள்வி நம்ம கார்த்திக் இந்த கார்த்திக் இப்போ இருக்க கார்த்தியில் நவரசனாயர் அதான் இவங்களோட பழைய கார்த்திக் அவர் தான் டப்பிங்கோட ஸ்பீடு பயங்கர ஸ்பீடாக பேசுவார் அதுக்கு மேலே ஸ்பீடாக பேசுகிற ஒரே ஆள் யாருக்கட்டால் பிருத்விராஜ் சார் டப்பிங் அவர் நடித்த படம் மலையாளம் வந்தார்னா 9 to 6 முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் எவ்வளோ பெரிய டயலாக் இருந்தாலும் சரி இதெல்லாம் லைக் கேட்கும் போதே எப்படி அவரால் முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்கு ஆக்சுவலி பிரமிப்பை தாண்டி அவர் வந்து என்னென்னா டெடிக்கேஷனுங்க அதாவது பிருத்விராஜ்னா ஒரு பெரிய ஆக்டர்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து இறங்கி இந்த கேரக்டர் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியார் முதல்ல நான் அந்த படத்தை பார்த்துட்டு இவர் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் இப்போ நான் யாருக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்தை மீறி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்கு மேலே இறங்கி நம்ம கீழே இறங்கி போக மாட்டோம் போதும் இப்படியே போயிடலான்னு மனுஷன் அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி அங்கே இறங்கி டெசர்ட்டில் கிட்டத்தட்ட 16 வருஷம் ஸ்கிரிப்டுக்காக பிளஸ்ஸி சார் எடுத்துக்கிட்டாரு 6 வருஷம் இவர் அதுக்காக தயார்படுத்தி அந்த படத்துக்காக உடைச்சிருக்காரு எண்ட் ஆஃப் தி டே அவுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதான் கேட்டேன் சார் என்ன சார்னு 3 நாள் வந்து கட்டன் சாய் அந்த ஒரு நியூட் சீன் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த சீனுக்காக ட்ராப் தண்ணி கூட குடிக்காமல் அவ்வளோ இது பண்ணாங்க வாட்டர் தான் நம்ம பாடியில் இருக்கும் எல்லா வாட்டர் போட்டால் போன் மட்டும் தான் இருக்கும் அந்த சீன் அதில் நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா போன் மட்டும் அப்படியே ஐயோ அதெல்லாம் சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஆக்டரில் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்க ஆக்டர் வந்து அவ்வளோ இறங்கி பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியல அப்படி பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஒருத்தர் இருக்கார் விக்ரம் சார் அவர் ஆமாம் எல்லாத்தையுமே வந்து இதுவா இது அந்த மாதிரி அவர் ஒரு லெஜண்ட் அங்க இப்போ எங்களுக்காக ஒரு ஃபியூ வாய்ஸஸ் இப்போ பேசும்போதே லைக் அப்பப்ப வந்துட்டு போச்சு ஒரு ஃபியூ வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஏதாவது ஒரு டைலாக் பேசி காட்ட முடியுமா இல்லை ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்கிறேன் டப்பிங் ஸ்டாப் பண்ணி 10 இயர்ஸ் ஆச்சு ஏன் சார்
இல்லை நான் வந்து என்ன இப்போ டப்பிங் நான் பேச ஆரம்பிச்சுன்னா மற்ற படத்துக்கும் கூப்பிடுவாங்க போவாங்கன்றதுனா டப்பிங் டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறேன் நினைச்சேன். உங்க வாய்ஸே வந்து நீங்க டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ரீசன்ட் மூவிஸ்ல எதுவும் பண்ணியிருக்கீங்களான்னு ரீசன்ட் மூவிஸ்ல நான் ஆடு ஜீவத்தில் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாரோட கூட வருவார் இல்லையா ஒருத்தர் அந்த அரபுக்கார் வந்து பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி இல்லை நீ போலி விசாவில் வரல இவன் தான் கூட்டிகிட்டு போனான் பட் தெரிஞ்சு தான் அவனை கூப்பிட்டு போயிருப்போம் அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே எல்லா படத்துலையும் ஒரு கேமியோ மாதிரி ஒன்று பண்ணிவிடுவேன். ஸோ மெயின் ரொம்ப ஓகே இந்த கேரக்டர் நான் தான் பண்ணேன்னா எல்லா ஸ்லாங் பேசுவேன் எல்லா காமெடி பேசுவேன் நெகட்டிவ் பேசுவேன் செகண்ட் எல்லாத்துக்கும் பேசுவேன். என்னென்னா நான் ஏன் பேசலை என் படத்தில் சின்னதாக பேசுகிறேன்னா நான் அங்கே போய் பேசுகிறப்போ என்ன மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் இங்கே வேணும் வேலை வாங்குறதுக்கு. ஓகே. ஸோ அது இல்லாத இல்லைங்கிறதுனால நான் பேசுறது இல்லை மேக்ஸிமம். ஆக்சுவலி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க நீங்கள் வந்து ஒரு படம் கமிட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த படத்தை பார்க்குறீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஷியல் தனியாக தான் படம் பார்ப்பேன் ஒரு ப்ரைவேட் இது வச்சுருக்கீங்க அப்படின்னு ஸ்டுடியோ இருக்கு. அதில் வந்து என்ன சார் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது எனக்கு அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ப்ரைவேட் தியேட்டரில் தான் நான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற. ப்ரைவேட் தியேட்டர் மீன்ஸ் என்னென்னா அது என்னோட ஓன் ஸ்டுடியோ அது ஸ்பெஷலாக அக்கோஸ்டிக் பண்ணியிருக்கேன். அக்கோஸ்டிக் மீன்ஸ் என்னென்னா ஒரு சவுண்ட் டிசைனர் ரவி சார்னு சொல்லிட்டு ரோமன் ரவி சார் அவர் ரொம்ப ஃபேமஸ் அவர் அவர் அந்த ரொம்ப சின்னதாக இருக்கும் அக்கோஸ்டிக் கிளியர் அதிகமாக இருக்கும் சவுண்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்னை பர்சனலுக்கு மட்டும் நான் வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ரெண்டு ஷூட் இருக்குது ஏ ஸ்டுடியோ ஒன்று பி ஸ்டுடியோ ஒன்று பியில் வந்து தெலுங்கு போவோம் ஏயில் வந்து தமிழ் போவோம். ஸோ என் பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கேன் சவுண்டு வந்து அப்படி இருக்கும். நீங்கள் ஆடு ஜீவிதம் பார்த்தீங்கன்னா டப் வந்து அங்கே தான் பண்ணியிருக்கேன். ஓகே. உங்களுக்கு தெரியாது அது ஏன்னா அந்த அந்த மைக் ஆகட்டும் என்ன டிஸ்டன்ஸில் பண்ணுறோம் நான் சவுண்ட் இன்ஜினியரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இல்லை 96ல எப்படி மல்டி டேலண்டடாக வந்து வந்து இருக்கீங்க சார். சவுண்ட் இன்ஜினியராக வந்து தான் அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஆக்டராக மாறினேன் அப்புறம் டைலாக் ரைட்டரு இப்போ வந்து ப்ரொடியூசர் கம் டைரக்டர். எஸ் சார் லவ் மூவி பரத் சார் பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்து ஏதாவது நாங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? அடுத்து இப்போ வந்து கொலைச்சேவல்னு ஒரு படம் கலையரசன் அண்டு தீபா பாலு அவங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அடுத்து நவீன் சந்திரா சார் வச்சுட்டு டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் இருக்குது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் தேட்டரில் கொலைச்சேவல் நெக்ஸ்ட் மந்த் வருது அது ஒரு 3 மாதத்தில் வரும் வேறு லெவலில் வந்துருக்கு படம். ஓகே. நீங்கள் வந்து வேறு லெவல்னு சொல்லும் போதே இவர் வந்து நார்மலாக சொல்கிறதே வந்து வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் சொல்லும் போது அது என்ன மாதிரி இருக்குன்னு நல்லாயிருக்கும் ஆர்வம் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மெஞ்சமல் பாய்ஸ் வந்து ஆமாம் அதுலயுமே நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க. அதுல எங்களுக்கு அந்த சுபாஷே அந்த டயலாக் வந்து இட்ஸ் லைக் ஆக்சுவலி அது வந்து என்னன்னா இன்னும் தமிழ் நான் ஸ்டார்ட் பண்ணல தெலுங்கு பண்ணிட்டேன் கன்னடா பண்ணிட்டேன் ஹிந்தி பண்ணிட்டேன் அவங்க லாங்குவேஜில் அவங்க அதாவது அது முக்கியமாக பார்த்தா பாம்பேயில் தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாம்பே தான் டீம் அது அது மலையாளி அவங்க சுபாஷே அது ஃபுல்லாக போகிறப்ப இங்கே எடுக்கிறப்ப இந்த டோன் கிரிப் இருக்கும் உள்ளே அந்த கேமரா வியூ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஹாலோ ஒன்று கேட்கும் அதெல்லாம் வந்து சவுண்ட் டிசைனில் பண்ணுறது. இப்போ டப்பிங்கில் நம்ம பண்ணி காமிச்சா அது ஃபீல் ஆகாது. இதை நான் வாய்ஸ் கொடுத்துட்டு அவங்க ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. எப்போவுமே டப்பிங் போகிறப்ப ஒரு வாய்ஸை யூக்யூப் பண்ணுவாங்க. யூக்யூப் பண்ணுறப்ப ரா அவுட்லேருந்து ஒரு ஃப்ளகிங் போடுவாங்க. ஃப்ளகிங் போட்டு வரும்போது தான் அந்த வாய்ஸே வர மாதிரி இருக்கும். இப்போ சாங் எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வாய்ஸ் ப்ராசஸும் இப்படி நிறைய விஷயம் டெக்னிக்கலாக இப்போ பயங்கர எனக்கு அப்பாவுக்கு நிறைய படம் பண்ணிருக்கீங்க நிறைய படங்கள் அவர் கூட ஒரு ஜேர்னி இருக்கு. இப்ப அவரோட பையன் அவரோட சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச படம் வந்து மறைக்கார் என்ன ஒரு சந்தோஷம் அப்பாவுக்கும் டயலாக் பையனுக்கும் டயலாக் அது பெரிய அது காட் கிஃப்ட் தான் சொல்லணும். அது ஆக்சுவலாக அதுக்கு பேசுனது வந்து பிரணவுக்கு வந்துட்டு டப்பிங் வாய்ஸ் தான் அந்த மறைக்காரில் யார் பேசுனாங்களோ அதே தான் காதிர்கான்னு சொல்லிட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு
அவங்கக்கிட்ட என்ன தான் அதுதான் சொல்கிறேன், நான் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை ஃப்ரீடம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட டைம் எடுத்து அந்த லிப்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி இன்னுவாங்க. இப்போ மலையாளம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு தமிழ் ரிலீஸ் ஆகும். நீங்கள் தமிழ் பார்க்கும்போது அது ஒரு தமிழ் படமாக பார்ப்பீங்க, நல்ல ஸ்கிரிப்ட். நான் சொல்லவே வேணாம் சார், உங்கள் படங்கள் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டப்டு மூவி ஃபீலே இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் அந்த ஜனகணமன அதெல்லாம் படம் பார்த்துருக்கேன் தனியாக, எனக்கு மலையாளம் படமாக பார்த்துட்ருக்கேன் நான் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் அந்த டைமிங்கு ஜனகணமனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 days எடுத்துக்கிட்டேன் டைம். மற்ற லாங்குவேஜ்லாம் சீக்கிரம் எடுத்து வாங்கிடுவேன், தமிழ் மட்டும் நான் உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி யோசிப்பேன், அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டேன், இல்லை ஒன்மர் பண்ணலாம், ஒரு வாய்ஸ் ஃபுல்லாக டப் பண்ணிவிடுவேன், திரும்ப பார்த்துட்டு இல்லை இது இவர் பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு எடுப்பேன். தனியாக நான் ஒன்று பண்ணுவேன், சரி ஏன் வரமாட்டேங்குது, நானே உட்காந்து ட்ராக் பேசுவேன், அவங்களுக்கு டம்மியாக ஒரு ட்ராக் நான் பேசிடுவேன், அவங்களுக்கு இந்த ட்ராக் கொடுத்து இதே மாதிரி பேசுங்கன்னு சொல்லுவேன். இவ்வளோ மெனக்கெட்டில் டப்பிங் எடுப்பாங்களான்னு வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார், அதனால தான் இவ்வளோ ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு அதை எங்களால் அனுபவிக்க முடியுது. ஆக்சுவலி விஷுவல் 50%, சவுண்ட் 50%. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஷூட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months முடிச்சிருவாங்க, ஆனால் 3 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும். அவங்க சவுண்டு தான் கான்சியஸாக பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் நம்ம வந்து ஹாலிவுட் படத்தை மட்டும் போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்குறப்போ நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணுறோன்னா அந்த சவுண்ட் அவங்க கொடுக்குற அந்த டன் நாய்ஸ் வரைக்கும் சவுண்டு வரைக்கும் வரும், அவ்வளோ டீட்டெயில் பண்ணுவாங்க. நான் அதை தான் பண்ணுவேன் சின்ன சின்ன இதெல்லாம். இந்த ஒரு படத்தில் அந்த ஜனகணமான படத்தில் தான் அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்கும், லிப் நாய்ஸோட கேள்வி கேட்க சொன்னேன், அந்த பாய் லிப்பு ஓப்பன் பண்ணுறப்ப 2 lips க்ளோஸாக இருக்கும், ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு வரும், அதை வரைக்கும் நான் லெவல் பண்ணி கம்மியாக எடுத்து லெவல் பண்ணி வச்சு அதை பார்க்கும்போது லைவாக இருக்கும். இவங்க டப்பிங் பேசியிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே ஷூட் பண்ணி அங்கேயே சிங் சவுண்ட் எடுத்தாங்களாம் தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அப்கமிங் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், உங்களை மாதிரி வந்து டப்பிங் டைரக்டராக மாறக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள், இது ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸாக ஏதாவது இருக்குமா? உண்மையில் நம்மளை நம்பி ஒரு படத்தை கொடுக்குறாங்க, அதை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரோட உழைப்பு இருக்குது, அதில் அவ்வளோ பெரிய உழைச்சிட்டு ஒரு கண்டென்ட்டை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு ஆள் நம்பி. நாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அந்த டப்பிங் பேசுகிற ஆட்களை நம்பியிருக்கோம், அது குறிப்பிட்ட ஃபியூ தான், அதாவது ஒரு 30 பேரோ 40 பேரோ அவங்க. ஸோ அவங்க என்ன லாங்குவேஜ், அது மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் எனி லாங்குவேஜஸ், அந்த லாங்குவேஜை அவங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களோ அதை விட ஒரு பர்சன் நம்ம பெட்டராக பண்ணித்தரணுன்ற ஒரு பொறுப்பு கடமை மட்டும் இருந்தால் போதும், அது எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன், பண்ணால் சந்தோஷம். ஓகே, இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட பெரிய பெரிய படங்களில் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, உங்களோட ரியல் சக்ஸஸ் தான் நீங்கள் என்னென்னு நினைப்பீங்க? ரியல் சக்ஸஸ் மீன்ஸு டப்பிங்கில் நான் அது எனக்கு என்ன தெரியல, அந்த மாதிரி படங்களாக வருதான்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு புலிமுருகன் எழுந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு இது ஏன்னா 150 crore தாண்டிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம படம் வருமா இது மாதிரி படம் வருமானு எனக்கு ஒரு இது. அது கட் பண்ணால் லூசிஃபர்னு ஒரு படம், அந்த படத்தை பார்த்துட்டு என்னடா படம் மனுஷன் இப்படி டெப்யூ படம் இப்படி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது பார்த்தா 200 crore, அதுவும் டயலாக்லாம் பயங்கரமாக இருக்கும் அதில், அதுவும் பொலிட்டிக்கல் டயலாக்லாம் பயங்கரமாக எழுதியிருப்போம் அதில். சரி இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இதுக்கு தாண்டி ஒன்று வரப்போகிறது இல்லை, கட் பண்ணால் மறைக்காருன்னு ஒரு பெரிய படம், அது பார்த்தா கலெக்ஷனில் வேறு பக்கம் ஒரு பெரிய படமாக வந்துச்சு, சரி ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2-3 படங்கள் வந்துச்சு, கட் பண்ணால் ஜனகணமனை எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் படம் அதுதான். ஸோ ஒரு பக்கம் பார்த்தா கலெக்ஷன் வைஸாக தாண்டிகிட்ருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா டயலாக்ஸ் வைஸ் நமக்கு இம்ப்ரூவைஸு ப்ளஸ் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க இப்போ பண்ணிகிட்ருக்க வருஷங்கள் சேஷம் வரைக்குமே சொல்கிறேன். ஸோ எனக்கு எப்போவுமே நான் படம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்க மாட்டேன், என்னோடய வேலை எல்லா படத்துக்கும் சமமாக இருக்கும். அந்த ஆடு ஜீவத்துக்கு மட்டும் என்ன தெரியல, அது ஸ்பெஷல் கேர், ஏன்னா அவ்வளோ அவங்க உழைச்சிருக்காங்கிறதுக்காக டெய்லியுமே மெனக்கிட்டு அந்த அக்கீம் கேரக்டர் மட்டும் பார்த்து பார்த்து எடுத்து, நாட் ஓன்லி அக்கீம் அந்த ஊரில் இருக்க அந்த ஊர்க்காரங்க அமலாப்பால் ஆகட்டும், அமலாப்பாலுக்கு டப்பிங் வாய்ஸ் தான், மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க பேசினாங்க, மற்ற ஆக்டருக்கு எல்லாருக்குமே அந்த ஏர்போர்ட் சீக்வன்ஸ் இது எல்லாமே வந்து அந்தந்த டிசைன் அவங்கவுங்க பேசின மாதிரியே இருக்கும். சார் அந்த சக்ஸஸ், சக்ஸஸ் வந்துட்டு எனக்கு டைரக்ஷன். நீங்க டப்பிங்ல கேக்குறீங்களா? என்ன டைரக்ஷன் உங்களோட? இப்ப நிறைய நீங்க டைரக்டராவும் இருந்திருக்கீங்க, சவுண்ட் இன்ஜினியரா இருந்திருக்கேன்னு சொல்றீங்க, டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்கீங்க, ப்ரொடியூசரா இருக்கீங்க, இப்ப டைரக்டர். சோ இந்த இதுல உங்க ஓவரால் என்னோட டெஸ்டினியில வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமா? எனக்கு 2 விஷயம்தான் எனக்கு கடைசி வரைக்கும் இந்த டப்பிங் டைரக்டர் டயலாக் இருக்கு இல்லையா, அதர் லாங்குவேஜ் டயலாக் பண்றது அது பண்ணிட்டே இருக்கணும், அதை என்றைக்குமே நிப்பாட்டிடக்கூடாது. செகண்ட் டைம்
நல்ல நல்ல கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியாகவும் இருக்கணும், அட் சேம் டைம் நல்ல கண்டென்ட்டை கொடுக்குற டைரக்டராகவும் இருக்கணும். ப்ரொடக்ஷன் ஹவுஸாகவும் என்னோட அடுத்து வர கொலைச்சவளும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட்டு, நான் அடுத்து பண்ணுற ரவீன் சந்திரா சார் படமாகட்டும் நல்ல டைரக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனாகவும் டைரக்டராகவும் நல்ல ஒரு அங்கீகாரம் வரணும். டப்பிங்கில் இன்றைக்கி எப்படி இருக்கணும், இதை விட்டுறாமல் கடைசி வரைக்கும் இதை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக எல்லா படத்தையும் முத படம் மாதிரியே நினச்சி எழுதுவோம். அவ்வளோதான். ஓகே, இதை நாங்கள் நான் எதிர்பார்க்குறோம் சார். நிறைய இன்னும் வந்து அந்த உங்களோட மெனக்கெடல்கள் அதில் பர்ஃபெக்ஷன்னு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி அப்படி இருக்கிறது, இன்னும் நிறைய படங்களை நாங்கள் வந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துட்டே இருக்கணும், மற்ற லாங்குவேஜஸ் மொத்தமாக இந்தியன் சினிமாக்கே வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று விஷயம். இல்லை என்ன கேட்கணும்னா, லைக் 26 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, எல்லாமே நீங்கள் ஃபெயிலியர்ஸும் பார்த்துருப்பீங்க, சக்ஸஸ் மட்டும் இருந்திருக்காது. அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நான் பெரிய வசதியான ஃபேமிலி அப்படிலாம் ஒன்று கிடையாது, நான் நார்மலான ஒரு ஃபேமிலி தான். ஊர்லேருந்து வரப்போ ஒரு சின்ன பொட்டியோடு தான் வந்தேன். இன்றைக்கி ஒரு வெல் சவுண்ட் இன்ஜினியராக வந்து ஒரு அடையாளம் கிடைக்காத ஒரு தொழில் எனக்கு தெரிஞ்சு. சவுண்ட் இன்ஜினியர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தேடி கண்டுபிடிச்ச ஒருத்தர் தான் பேர் சொல்லுவேன், ரசூல் புக்குட்டி சார் மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் திரும்ப இருக்காங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸ், திறமையானவங்க. ஸோ அது ஷேடோ, அது டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் பார்த்தா ஷேடோ தான். இதில் ஆக்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரிவாங்க, அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் வரைக்குமே முன்னாடியெல்லாம் தெரியாது. இப்போ வந்து சேனல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால டப்பிங் ஆர்டர்ஸ் வரைக்கும் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க வரைக்கும் நாங்கள் வெளியில் வரோம். ஸோ புலிமுருகனுக்கு முன்னாடி நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், எனக்கு அது அங்கீகாரமாகவே கிடைக்கல. நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய அவமானங்கள், நிறைய ஃபெயிலியர்ஸு, நிறைய காத்திருப்பு, தவிப்புகள் நிறையா இருக்குது, அது சொல்லக்கூடாது. அது சொன்னால் ஒரு மாதிரி ரொம்ப அந்த இடத்துக்கு மறுபடியும் போயிடுவோமான்ற ஒரு பதட்டம் இருக்குது. என்ன இந்த அளவுக்கு இங்கே உட்கார வச்சு இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், மோகன்லால் சார். இப்போ இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ சேஃபாக நான் போயிட்டுருக்கேன்னா அதுக்கும் காரணம் மோகன்லால் சார் தான். இது வந்து கண்டினியூ ஆகணும். இன்னும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு டப்பிங் டைரக்டராகவும் சரி, ஒரு பர்சனாகவே வந்து இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் பல படங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு அற்புதமான படைப்புகளாக வந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் வந்து தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் த டைம் சார். எனக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங்கான இன்டர்வியூவாக இருந்ததே அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்தது. இப்படிலாம் கூட இருக்கா, டப்பிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அதில் வந்து டப்பிங் டைரக்டரா அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருந்தேன் நான். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ ஸோ மச்.